உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். நீ ஒருத்த நாங்க அஞ்சு பேர் பார்த்தல, அஞ்சு இல்ல மூணு பேர் தான். எதை வச்சு சொல்ற? லீடரை போட்டு தள்ளிட்டேன் வச்சுக்கேன், அதாவது ஒண்ணு. அதுக்கப்புறம் விசுவாசிகளான ஒன்று ரெண்டு பேரை தான் நான் சமாளிக்க வேண்டியிருக்கோம். மீதி ரெண்டு பேர் பழக்கம் போல ஓடுருவானுங்க. ஓ, அப்போ முன்னாடியே சண்டை போட்டிருக்கேன்னு சொல்ல வர? இப்போதான் அது புரிஞ்சுதா? மறந்துடாத, நீ அதான் வாங்கி கிடைக்கிற. இட்ஸ் ஓகே, உனக்கு ஒன்றும் இல்லை, எழுந்துரு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இந்த வீடியோல டாம் குரூஸ் நடிச்ச தமிழ் டப் பண்ணப்பட்ட பெஸ்ட் மூவிஸை பத்தி பார்க்கலாம். ஹாலிவுட்டோட செமையான மாஸ் ஆக்ஷன் ஹீரோஸ்ல டாம் குரூஸும் ஒருத்தர். இவரோட படங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்க இந்த மூவிஸ் எல்லாமே அட்டகாசமா இருக்கு. இந்த லிஸ்ட்ல சொல்லியிருக்க 12 மூவிஸ்ல ஒரே ஒரு படம் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கு. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட நேம் ஹைஃபை ஹாலிவுட், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூவிஸோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 12, த மம்மி. 2017 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ டாம் குரூஸ் வந்து ஆர்மி சோல்ஜர். பட் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வேலை எதுவும் செய்யாமல் பழங்கால பொருட்களை கண்டுபிடிச்சி அதை பிளாக் மார்க்கெட்டில் விற்று ஒரு சில திருட்டு வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் 5000 வருஷங்களாக அடைக்கப்பட்டிருந்த ஒரு மம்மியை கண்டுபிடிக்கிறாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பிளேனில் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் போகிற வழியிலேயே பிளேன் கிராஷ் ஆகி பிளேனில் போன எல்லாருமே இறந்து போக இவங்க கொண்டு போன மம்மியும் அந்த பெட்டியிலிருந்து வெளியில் வந்துருச்சு. இதுக்கப்புறமா அந்த பிளேன் கிராஷில் இறந்து போன நம்ம டாம் குரூஸும் மார்ச்சரிலிருந்து உயிரோடு வந்திருக்காரு. அந்த பெட்டிக்குள்ளேருந்து உயிரோடு வந்த மம்மி வரக்கூடிய பிரச்சனைகள், டாம் குரூஸ் எப்படி உயிரோட வந்தாரு, அந்த மம்மி எப்படி அழிக்கிறாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. செமையான ஆக்ஷன் ஃபேண்டசி மூவி. மம்மி சீரிஸ்ல வந்த 4வது படம் தான் இது. த்ரில்லிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 5.4. நம்பர் 11, ஓப்ளிவியன். 2013 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏலியன்ஸ் பூமி மேலே படையெடுக்குது. ஏலியன்ஸ்க்கு எதிரான போரில் அந்த பூமி வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடுச்சு. பூமியில் வந்து இன்னும் ஏலியன்ஸ் உயிரோட தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஆயுதங்கள் பொருந்திய ட்ரோன்ஸ் மூலமாக பூமியை கண்காணித்து ஏலியன்ஸை அழிச்சிட்ருக்காங்க. இந்த ட்ரோன்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிட்டா அதை சரி செஞ்சு திரும்பவும் பறக்க வைக்கிற வேலையை தான் நம்ம டாம் குரூஸும் விக்டோரியா அப்படிங்கிற ஒரு லேடியும் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு ட்ரோன் வந்து ஒரு இடத்துல வந்து ரிப்பேர் ஆகி கிடக்குது. ஸோ அதை ரெடி பண்ணுறக்காக நம்ம ஹீரோ போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, கிளைமேக்ஸில் நடந்த ட்விஸ்ட், இதெல்லாம் தான் அந்த படத்தோட ஸ்டோரி. சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரியில் வர அட்டகாசம மூவி, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7. நம்பர் 10, கொலாட்ரல். 2004 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ மேக்ஸ் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர். ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறப்ப நம்ம டாம் குரூஸ் வந்து ஹீரோட வண்டியில் ஏறிக்கிறாரு. நான் ஒரு இடத்துக்கு போகணும், என்னை கொண்டு போய் விடு, உனக்கு நான் 2 மடங்கு பணம் தரேன்னு சொல்ல ஹீரோ மேக்ஸும் பணத்துக்காக ஆசைப்பட்டு டாம் குரூஸை கூட்டிட்டு போறாரு. பட் டாம் குரூஸ் போன இடத்துல ஒருத்தனை கொலை பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா தொடர்ந்து டாம் குரூஸ் கொலை பண்ணிட்டே இருக்காரு. தேவையில்லாம நம்ம ஹீரோ மேக்ஸ் வந்து டாம் குரூஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சாருங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. சிம்பிள் ஸ்டோரி தான், பட் படத்தை எவ்வளவு பரபரப்பாக கொடுக்க முடியுமோ அந்த அளவு படத்தை செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.5. நம்பர் 9, வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ். 2005 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. துறைமுகத்தில் வேலை செய்கிற டாம் குரூஸ் தன்னோட குழந்தைகளை பார்க்கறக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. வெளியில் பயங்கரமாக சத்தம் கேட்குது. போய் பார்த்தா நிலத்தை பொழந்துக்கிட்டு ஏலியன்ஸ் வெளியில் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நகரம் மொத்தமும் ஏலியன்ஸ் படையெடுப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டிருக்கு. மக்கள் உயிரை காப்பாற்றிக்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோ அவர் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு, இந்த ஏலியன்ஸ் படையெடுப்பால் மனித குலம் காப்பாற்ற பட்டுச்சா இல்லையாங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. படம் நல்லா இருக்கு கைஸ், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.5. நம்பர் 8, மைனாரிட்டி ரிப்போர்ட். 2002 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சரில் கிரைம்ஸை தடுக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ப்ரீ கேப்ஸ்னு சொல்லக்கூடிய 3 வித்தியாசமான ஹியூமன்ஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. இப்போ யாராவது கொலை பண்ண போகிறாங்கன்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொலையாளி யார், இந்த கொலை எங்கே நடக்க போகுது, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் விசுவலாக காட்டுவாங்க. இதனால் சிட்டிக்குள்ளே கிரைம் ரேட்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. டாம் குரூஸும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம டாம் குரூஸே ஒரு கொலையை பண்ணுற மாதிரியான விசுவலை இந்த ப்ரீ கேப்ஸ் காட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்ககிட்ட இருந்து தப்பிச்ச ஹீரோ தான் எதுக்காக இந்த கொலையை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தையும் தான் நிரபராதி அப்படிங்கிறதையும் எப்படி நிரூபிக்கிறாரு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. வேற லெவல் மூவி. 2002 இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. கான்செப்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்க கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.7.
நம்பர் 7 த லாஸ்ட் சாமுராய் 2003 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டாம் குரூஸ் வந்து ஒரு அமெரிக்க போராளி, சண்டை போடுறதுல, துப்பாக்கி சுடுறதுல, ஒரு படையை வழி நடத்துறதுல எல்லாத்துலயும் திறமையானவர். ஹீரோவை ஜப்பானோட ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க போன நம்ம ஹீரோ ஜாப்பனீஸ் ஆர்மியை ட்ரெயின் பண்றாரு. இந்த ஜாப்பனீஸோட ஆர்மி வந்து அதே நாட்டில் இருக்க சாமுராய் கூட்டத்துக்கு எதிராக தான் சண்டை போட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த சாமுராய் கூட்டம் வந்து தங்களோட உரிமைக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. அந்நிய நாடுகள் தங்களோட நாட்டுக்குள்ள வரதை விரும்பாம தான் இந்த சாமுராய்ஸ் எம்பரரவே எதிர்த்து சண்டை போட்டு இருக்காங்க. சாமுராய்ஸ் கூட சண்டைக்கு போன ஹீரோ இவங்களோட கொள்கைகளை பார்த்து சாமுராய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஜாப்பனீஸ் ஆர்மியை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. டாம் குரூஸோட ஆக்டிங் இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன், படம் சூப்பரா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.8. நம்பர் 6 ஜாக் ரீச்சர். 2012 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம டாம் குரூஸ் வந்து மிலிட்டரி போலீஸ் ஆஃபீஸர், எதிரிகளை போட்டு தள்ளுறது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே ஜித்து ஜில்லாடி. இப்போ தன்னோட அடையாளத்தை அழிச்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்த ஒரு திறமையான ஸ்னைப்பர் தான் ஜேம்ஸ் பார். இவன் வந்து பப்ளிக் பிளேஸில் ஒரு 5 பேரை சுட்டு கொலை பண்ணியிருக்கான்னு இவன் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்னைப்பர் ஜாக் ரீச்சரை கண்டுபிடிங்கன்னு சொல்லி போலீஸ்கிட்ட எழுதி கொடுத்துட்றான். இதுக்கப்புறம் இவனும் எதிரிகளால் தாக்கப்பட்டு கோமாக்கு போயிடுறான். மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஜாக் ரீச்சர் இப்போ வெளியில் வர்றாரு. அந்த 5 கொலையும் இந்த ஸ்னைப்பர் தான் பண்ணியிருக்கானா, இல்லை வேற யாராவது இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உண்மையான கொலையாளி ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த சீன்ஸ்ல வேற லெவல்ல இருக்கும். அட்டகாசமான ஸ்டோரி லைன், எந்த இடத்துலயுமே போர் அடிக்காம சூப்பரா படத்தை கொண்டு போயிருப்பாங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7. நம்பர் 5 டேஸ் ஆஃப் தண்டர். 1990 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ ஒரு ரேஸ் கார் டிரைவர். புதுசாக ஒரு பிராண்ட் ரேஸ் கார்க்கு திறமையான டிரைவரை தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட திறமையை தெரிஞ்சுக்கிட்ட இந்த கம்பெனி ஹீரோவை அப்ரோச் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ இந்த ரேஸில் கலந்துக்கிட்டு இந்த ரேஸை வின் பண்ணுறாரா இல்லையாங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி, ஃபுல் அண்ட் ஃபுல் கார் ரேஸ் தான். நம்ம ஹீரோக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரேஸ் கார் டிரைவர் இருப்பான். அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்கிற போட்டி இதெல்லாமே படத்தில் செமையாக இருக்கும். அட்டகாசமான மூவி, F1 ரேசிங்கை விளையாடின ஃபீலை தான் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். செமையாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6. நம்பர் 4 எட்ஜ் ஆஃப் டுமாரோ. 2014 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பூமி வந்து ஏலியன்ஸால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இந்த ஏலியன்ஸ் அழிக்க பல வருஷங்களாக மனிதர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஏலியன்ஸை அழிக்கவே முடியல. இன்னுமே சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு கட்டத்தில் சண்டை போடவே தெரியாத மீடியா ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டாம் குரூஸை இந்த ஏலியன்ஸ்க்கு எதிரான போரில் இறக்கி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ கலந்துகிட்ட போரில் ஒரு ஏலியனை அழிச்சிடறாரு. இதனால் ஹீரோ ஒரு டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிறாரு. ஹீரோக்கு அந்த நாள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இந்த டைம் லூப்லேருந்து நம்ம ஹீரோ டாம் குரூஸ் எப்படி வெளியில் வராரு, ஏலியன்ஸ் அழிக்கப்பட்டுச்சா இல்லையாங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. டாம் குரூஸ் நடித்ததுலேயே தரமான வேற லெவல் மூவி இதுதான். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.9. நம்பர் 3 மிஷன் இம்பாசிபிள். 1996 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தீவிரவாத தாக்குதல்கள், டாப் சீக்ரெட் மிஷன்ஸ் இதெல்லாத்தையும் பண்ணுற ஒரு சீக்ரெட் அமைப்பு தான் IMF. இந்த அமைப்பில் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் தான் நம்ம ஹீரோ ஈத்தன் ஹண்ட். சீக்ரெட் ஏஜென்ட்ஸோட ரகசியங்கள் அடங்கின ஒரு டிஸ்க். அது வெளியில் வந்தால் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. இந்த டிஸ்கை வச்சிருக்கிற ஒரு நபரை பிடிக்க ஈத்தன் ஹண்டோட டீம் ஒரு மிஷினில் இறங்குறாங்க. பட் இந்த மிஷினில் இறங்கின ஹீரோட டீமில் இருக்க எல்லாருமே கொல்லப்பட்டு ஹீரோ தான் குற்றவாளின்னு சொல்லி பழி சுமத்தப்படுறாரு. ஈத்தன் ஹண்ட் தன்னோட டீம் கொல்லப்பட்டதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற விஷயத்தையும், தான் எந்த தப்பு செய்யலை அப்படிங்கிறதையும் எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு, இதெல்லாம் தான் அந்த படத்தோட ஸ்டோரி. ஸ்பை மூவிஸ்னு எடுத்துட்டாலே ஜேம்ஸ் பாண்டோட படம் தான் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரும். அந்த படத்துக்கு இணையான ஒரு மூவி தான் இது. மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன சூப்பரான படம், பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.1. நம்பர் 2 டாப் கன் மேவரிக். 2022 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம டாம் குரூஸ் வந்து ஆர்மியில் டாப் ஏவியேட்டர். 30 வருஷத்துக்கு மேலேயும் சர்வீஸில் இருக்காரு. நம்ம ஹீரோக்கு டாப் கன்லேருந்து ஒரு அழைப்பு வருது. டாப் கன்னுங்கிறது ஆர்மிக்கு சொந்தமான ஒரு ஏர்பேஸ். அங்கே திறமையான கில்லி மாதிரி இருக்க ஏவியேட்டர்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோக்கு ஒரு மிஷின் கொடுக்கப்படுது. இந்த மிஷினை நான் எப்போ பண்ணுறதுன்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் பறக்கவெல்லாம் வேணாம், இங்கே இருக்க எங்களோட பைலட்ஸ்க்கு ட்ரைனிங் மட்டும் கொடுங்க, அது போதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பைலட்ஸ்க்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாரு, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இறந்து போன ஹீரோட ஃப்ரெண்டோட மகனும் இவர்கிட்ட தான் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகள், டாம் குரூஸ்க்கு கொடுத்த மிஷினை முடிச்சாரா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. 1986 ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். படம் வேற லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.6.
நம்பர் ஒன் டாப்கன் 1986 இந்த படம் ரிலீஸ் இருக்கு. ஹீரோ மேவரிக்கோட ஃபேமிலியில எல்லாருமே ராணுவத்துக்காக சேவை செஞ்சவங்க. நம்ம ஹீரோவும் ராணுவத்தில் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்காக யூஎஸ் ஆர்மியில போர் விமான பைலட்டா ஜாயின் பண்றாரு. யூஎஸ் ஆர்மியில பெஸ்ட் பைலட்ஸை தேர்ந்தெடுக்கிற இடம் தான் டாப்கன். அங்க போறதுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்க நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணக்கூடிய சவாலான விஷயங்கள், ஹீரோக்கு ஹீரோயின் மேல வரக்கூடிய காதல், இழப்புகள் எல்லாத்தையும் தாண்டி ஹீரோ எப்படி சாதிக்கிறாரு, இதெல்லாம் தான் அந்த படத்தோட ஸ்டோரி. தன்னோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் என்ன சொன்னாலுமே அதை காதலியே வாங்காம தனக்கு தோணுறதை மட்டுமே பண்ற ஹீரோட ஆட்டிடியூட், அமேசிங்கான மொமெண்ட்ஸ், லவ் சென்டிமெண்ட் இதெல்லாத்தையும் படத்தில் செமையாக காட்டியிருப்பாங்க. டாம் குரூஸோட வெற்றிக்கு இந்த படம் ஒரு முக்கியமான படம். இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.9. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கு. நானும் டாம் குரூஸோட பிக்கெஸ்ட் ஃபேன் தான். அவர் நடித்த மூவிஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எதுனா மிஷன் இம்பாசிபிள். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிட்டுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.